நம்ம பார்வதீபதே மகாதேவ எல்லாம் மெல்ல அன்னையினுடைய பாதங்களை வணங்கி உள்ளவருக்கும் அம்பிகை அருளவன் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அம்பிகையினுடைய விரதவளாகலில் நவராத்திரி நிறைவு பெற்று கேதார ஒரு விரதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று பௌர்ணமியோடு கூடிய நல்ல நாள். இந்த மாதந்தோறும் வருகின்ற பௌர்ணமியே அம்பிகையினுடைய தனிப்பெரும் வடிவங்களை காட்டுவது. அதிலும் இந்த மாத பௌர்ணமிக்கு என்ன சிறப்பு என்று கேட்டால், நவராத்திரி காலத்திலே அம்பிகையை கொலுவீட்டிருந்து விஜயதசமியில் அன்று மகிஷாபுர வதம் செய்ததனால அம்பிகை சற்று கோபமடைந்திருக்கிறார்கள். அப்பொழுது கோபமடைந்த பொழுது அம்பிகை இருக்கக்கூடிய அனைத்து கலைகளும் குறைந்துவிடும். மனிதருக்கு கோபம் வந்துவிட்டால் நாங்கள் எல்லாவற்றையும் வளர்ந்துடுவோம், என்ன பேசுறது தெரியாமல் பேசுவோம், என்ன கதைக்கிறது தெரியாமல் கதைப்பதனாலும் கோபப்படக்கூடாது என்று பெரியவர்கள் சொல்வார்கள். நாங்கள் எப்பொழுது கோபம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நம்மை நாம் நம்முடைய குண இயல்புகளை இழந்து மாறிவிடுவோம். நாங்கள் சொல்லுகின்ற சொற்களையும் மிக கடினமான வார்த்தையாக இருக்கு. கம்பராமாயணத்தில் ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. கம்பன் சொல்லுகிறான், சொல்லொக்கும் கடிய வேக சுடுசரம் கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது அப்புற கலன்று கல்லா புல்லருக்கு நல்லோர் சன்ன பொருளனா போயிட்டன்றேன். சொல்லொக்கும் வேக கடிய சுடுசரம், சொல்லை விட மிக வேகமான இந்த ராமன் நினைச்சார் என்றால் அம்பை எய்திருக்கிறார். அந்த அம்பு எப்படிப்பட்டது என்று கேட்டால் சொல்லை விட மிக வேகமாக அந்த அம்பு போய் சென்றது. அது எப்படி கல்லொக்கும் கரிய நிறத்தினான் மேல் விடுதலும் பைரக்க நெஞ்சில் தங்காது அப்புறம் கலன்று தடாதகையினுடைய நெஞ்சிலே அந்த கல்ல வைரத்தை விட கடினமாக அதை குத்தி அந்த பக்கம் போயிட்டது. எப்படி போயிட்டது என்று கேட்டால் கல்லா புள்ளருக்கு நல்லோர் சென்ற பொருளா போயிட்டேன். நாங்கள் ஏதாவது நல்ல விடயங்களை நாங்கள் சொல்வதாக இருந்தால் அதை யாருக்காவது பிரயோசனமானது சொல்ல வேண்டும். இந்த காதலை வாங்கி இந்த காதலை உறவைக்கு சொல்லி பிரயோசனம் இல்லை. ஆகவேதான் நாங்கள் சொல்லுகின்ற சொற்கள் மிக நிதானமான சொற்களாக நல்ல சொற்களை நாங்கள் சொல்ல வேண்டும். அதனால்தான் வள்ளுவரும் சொன்னார், தீயினால் சுட்ட முன்னாலும் ஆவாரை ஆறாதே நாவினால் சுட்டோம். அப்போ ஆகவே நாங்கள் கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். அதனுடைய வடிவம் தான் இந்த அம்பிகை சமகாரம் செய்கின்ற பொழுது சற்று கோபம் தேர்தல்வான் பாருங்கள் அவர்கள் போயிட்டு வந்து பிராஜி தவசம் பண்ணி அவர்களை சாந்தப்படுத்துவது. அப்படி நாங்கள் கோபம் பெறுகின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் சில பேர் பஞ்சாயத்து மூலமாக சண்டை போட வரும். அதற்காக பிள்ளையை பார்த்தால் கோபம் பெறாது, ஒருத்தர் கோபித்தால் மற்றவர் பேசாமல் இருக்க வேண்டும். அதை விட சிறந்த மருந்து என்ன என்று கேட்டால் நிலவை பார்ப்பது. அதுதான் அது ஹனிமூன் என்று பேர். ஆகவே நாங்கள் நிலவையெல்லாம் எப்பொழுது பார்க்குறோமோ அப்பொழுது எல்லாம் நமக்கு கோபம் குறைந்து மனதிலே நல்ல சிந்தனைகள் தோன்றிவிடும். இந்த காலத்துக்கு பேர் சரத்காலம் என்று பேர். இந்த முயல் கூட்டங்கள் புரட்டாதி ஆஃபீஸில் நீங்கள் காரில் போய் அல்லது இன்டர்வியூவில் போய் கவனித்து பாருங்கள், முயல் கூட்டம் வெண்மையாக இருக்கும், மற்ற நேரம் எல்லாமே கருப்பாக இருக்கும். இந்த காலத்தில் மாத்திரம் வெண்மையாக இருக்கும் என்று கேட்டால் சரஸ்வதியினுடையமாக முயல்கள் கோடிக்கொண்டிருக்கிறது. சார் சாதாரணமாக நாங்கள் எங்கள ஊரில் இங்கே எல்லாம் யூனிஃபார்ம் போகிற பாடசாலை, எங்களை ஊரில் எல்லாருக்கும் தெரியும் பாடச்சேவைக்கு பாடசாலையில் வெள்ளை யூனிஃபார்ம் என்றால் கேமராவை எடுத்தாலும் முதல்ல ஜூம் பண்ணுறது வெள்ளையை தான். வெள்ளை ஆடையை எப்பொழுதெல்லாம் அணிந்திருக்கின்றோமோ அப்பொழுது கோபம் குறைந்து சாத்விக குணத்தை ஏற்படுத்தும், படிப்பு அறிவு ஏற்படும் தான் எங்கள் ஊரில் வெள்ளை ஆடையை வைத்தார்கள். அதான் சரஸ்வதியும் பெண்மை. ஆகவே தான் இந்த நிலைமையெல்லாம் நாங்கள் எப்பொழுதெல்லாம் நீங்கள் வருமானால் எங்கள் வீட்டில் போய் நம்ம அழகாக பார்க்கலாம். ஒருக்கா வலது பக்கம் இருக்கும், ஒருக்கா இடது பக்கம் இருக்கும், ஒருக்கா முன்பகுதி பேர் போயே கவனிச்சு பண்ணிக்கலாம், கவனிக்க மாட்டீங்க. போயே கவனிச்சு பார்த்து அந்த அழகு இந்த பக்கம் இருக்கும், பிறகு இப்படி வருவேன் அந்த எங்கள் வீட்டில் சுற்றி வருகிற போது அந்த பாதையின் நிலவுகளை வருவது போல இருக்கும். அப்பொழுதுலாம் மனம் அமைதி வரும். அதனால்தான் இன்றைய தினம் இந்த பஞ்சாங்கத்தை எடுத்து பாருங்கள், இன்றைய பௌர்ணமியில் சந்திர தரிசனம் என்று போட்டிருக்கும் அல்லது காமேஸ்வரி பூஜை என்று போட்டிருக்கும். ஏனென்று கேட்டால் அம்பிகை கோபத்தை கூட்டி இந்த நிலவை பார்த்தவுடன் அவர்கள் கோபம் தணிந்து மிக அமைதியாக அவருடைய கலைகள் எல்லாவற்றையும் திரும்பி பெற்றுக் கொண்டாளாம். ஆவணி சவுத்தியிலே சந்திரனுக்கு முழுக்கலையும் வந்தது. இன்றைக்கு அம்பாள் பார்த்தவுடன் அவள் அமைதியாகி சாந்தமாகி இந்த உலக ஜீவராசிகளை அமைதிப்படுத்தி எல்லா கலைகளையும் தன்னை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்பிக்கை செய்திருக்கிறார்கள். இந்த கலைகள் எப்படி இருக்கும் என்று கேட்டால் 16 கலை. பௌர்ணமியிலிருந்து அமாவாசை, அமாவாசையிலிருந்து பௌர்ணமி என்று 16 நாட்கள் இருக்கும். இந்த 16 நாட்களுக்கும் காமேஸ்வரி, பகமாலினி, நித்யகிண்ணா, வேருண்டா, வன்னிவாசினி, மகாவஜ்ரேஸ்வரி, சிவதூதி, துவரிதா, குலசுந்தரி, நித்யா, நீலவதாக, விஜயா, சர்வமங்கலா, ஜுவாலாமாலினி என்று 16 விதமான பெயர்களோடு அம்பிகை அந்த கலைகளை வளர்ப்பது. நாள்தோறும் இந்த பௌர்ணமி வளர்ந்து வளர்ந்து பிறகு திரும்பி தேய்ஞ்சு வரும். அதனுடைய வடிவமாகத்தான் அம்பிகை 16 விதமான செல்வங்களை தருவார்கள். பௌர்ணமியில் கும்பிட்டா என்ன பலன், கலையாத கல்வியும்
குறையாத வயதும் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுகுலி இல்லாமலும் கல்யாத மனம் அடுத்ததான் என்ன பாருங்க அன்பு அகலாத மனைவி நல்ல அன்பு அகலாத மனைவி மனைவி என்றால் பெண் என்ற பேர் இன்னொன்று மனைவிக்கு தலைவன் கணவன் ஆகவே பெண்களுக்கு கணவரும் கணவருக்கு மனைவியும் கிடைப்பாரு அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஒன்றை சொல்லி ஒவ்வொன்று சொன்னால் அதை செய்ய வேண்டும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் கொடுப்பதற்கு தயங்கக்கூடாது தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியும் கோணாத போலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் என்று 16 விதமான செல்வங்களை அம்பிகை தருவார்கள் இந்த சிறப்பு எங்களை கோயில இருக்கு எங்கே இருக்கிறது இந்த மூலஸ்தானத்துடைய கோபுர வாசல் நீங்க என்ன சும்மா கும்பிட்டு போவீங்க அதுல எண்ணி பாருங்கள் அந்த 16 தேவதைகளும் அங்கே இருக்கிறார்கள் பௌர்ணமி இன்றிலிருந்து இந்த அமாவாசைக்குரிய தேவதைகள் அமாவாசையிலிருந்து திரும்பி பௌர்ணமி வருகின்றதையும் அந்த 16 அந்த கதவுல இருக்கணும் அப்ப நீங்க இந்த வாசலாம் பாருங்க ஏன் இந்த கதவுல பாத்தீங்கன்னா 27 நட்சத்திரங்கள் இருக்கிறது உலகத்துல எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கிறது தனிப்பட கேட்காங்க திருப்பின ஒவ்வொரு குணம் இருக்கு திருவாத நட்சத்திரம் அடிக்கடி குளிப்பினம் என்ன உடம்பு சூடா இருக்கும் சுவாதி நட்சத்திரம் அவைக்கு பின்னால 4 பேர் நிற்பினம் திருவோணம் என்றா ஆளு பினம் அதுதான் இந்த நட்சத்திரங்களுடைய தேவதை இந்த கதவு மேல பார்த்தா சூரிய சந்திரன் ஆகவே என்றதும் நீங்கள் அம்பாளை பிரார்த்தனை செய்து அம்மா நீ அமைதி வர வேண்டும் சாந்தமாக இருக்க வேண்டும் என்று அம்பிகையை பிரார்த்தனை செய்து நீங்கள் தீபங்களை ஏற்றி உள்வீதி வலம் வந்து கோபுரவாசலில் அம்பாள் சந்திரதம் செய்து அம்பா சந்திரனுக்கு பூஜை செய்து அதன் பிறகு அம்பாள் கௌரி காப்பு பூஜை நடைபெறும் ஆகவே அம்பிகையை பிரார்த்தனை செய்து கொண்டு மிக அமைதியாக வழிபாடு செய்து கொள்வோம் இந்த உலகம் முடிய வேண்டும் இந்த கொரோனா என்கின்ற நோய் மீண்டும் வராமல் இருக்க வேண்டும் மிக முக்கியமானது உங்களுக்கு கோபம் பெறப்படாது ஒருவர் மீது ஒருவர் அன்பு பாராட்டுவோம் அன்புள்ள மனிதர்களாக மாறுவோம் என்ற பிரார்த்தனை அம்பிகளுடைய சமர்ப்பு இப்பொழுது அம்பிகை வீதியுள்ள திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதய ஹர ஹர மகா